இடைக்கால பொது செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியின் தலைவர் தமிழ்நாடு அவர்களுடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் சார்பாக விடியா திமுக அரசை கண்டித்து இந்த கூட்டத்துக்கு சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் வி குமார் அவர்களே சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஜி எம் ஜானகிராமன் அவர்களே மாவட்ட அம்மா பேரவையின் செயலாளர் ஆர் கபாலீஸ்வரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் செயலாளர் எம் பி கண்ணபரான் அவர்களே மாவட்ட கழக இணை செயலாளர் 191வது மாமன்ற உறுப்பினர் ஜே எல் லட்சுமி அவர்களே மாவட்ட மகளிரணி செயலாளர் செல்வராணி சுந்தர் அவர்களே மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எஸ் எம் தனசேகர் அவர்களே 190வது வட்டக்கழகத்தின் செயலாளர் 190வது மாமன்ற உறுப்பினர் தம்பி பி சிவபிரகாசம் அவர்களே மற்றும் 185வது வட்டக்கழகத்தை செயலாளர் மடிப்பாக்கம் கூட்டுறவு சொசைட்டியின் தலைவர் தம்பி பி ரஞ்சித்குமார் அவர்களே 186வது வட்டக்கழக செயலாளர் எம் டில்லிபாபு அவர்களே 189வது வட்டக்கழக செயலாளர் வி எஸ் டி ராமேஷ் அம்பேத்கர் அவர்களே 189வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் கே குமார் அவர்களே சோழிங்கநல்லூர் விஜயகுமார் அவர்களே சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் அவைத் தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே அதேபோல் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் என் தியாகராஜன் வட்டக்கழக செயலாளர் அவர்களே அதேபோல் 188வது வட்டக்கழகத்தின் செயலாளர் தம்பி ராமதாஸ் அவர்களே பி ராமதாஸ் அவர்களே பகுதி கழகத்தின் இணை செயலாளர் ஜே கலைசெல்வி அவர்களே பகுதி கழக துணை செயலாளர் எஸ் வி விஜயலட்சுமி அவர்களே பகுதி கழக துணை செயலாளர் சொக்கலிங்கம் அவர்களே பகுதி கழக பொருளாளர் பி பாலகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி சரண்யா அவர்களே மாவட்ட பிரதிநிதி வி எஸ் டி செந்தமிழ் அவர்களே மாவட்ட பிரதிநிதி எம் ஸ்டாலின் முத்து அவர்களே பகுதி கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஏ ஏழுமலை அவர்களே பகுதி கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் டி பி சுரேஷ்குமார் என்ற மாறன் அவர்களே பகுதி கழக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பி குப்பன் அவர்களே பகுதி கழக சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் டி ரவி மனோ அவர்களே பகுதி கழக இலக்கிய அணி செயலாளர் வி வீராசிங் அவர்களே பகுதி கழக அமைப்பு சேரா ஓட்டுநர் அணி செயலாளர் எஸ் நாராயணமூர்த்தி அவர்களே பகுதி கழக வர்த்தக அணி செயலாளர் பி லட்சுமணன் அவர்களே மற்றும் மாவட்ட பிற அணி நிர்வாகிகள் எம் கே ரமேஷ் அவர்களே எம் முத்துகிருஷ்ணன் அவர்களே பி எஸ் மோகன் அவர்களே கவிஞர் வைர விஜயன் அவர்களே எஸ் அசோக்குமார் அவர்களே ஏ அலெக்சாண்டர் அவர்களே மற்றும் மூவரசம்பட்டு பி பாலாஜி அவர்களே ஆலந்தூர் லோகேஷ் அவர்களே பாண்டியன் அவர்களே சி தனசேகர் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே லட்சுமிகாந்த் அவர்களே ரமேஷ் அவர்களே பிரபாகரன் அவர்களே சதீஷ் அவர்களே குமார் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மகளிர் அணிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் 191வது வட்டக்கழகத்தின் செயலாளர் ராமசேகர் அவர்களே மற்றும் விஜயகுமார் அவர்களே ராமசேகர் விட்டுட்டேன் பா மறந்துட்டு வாழை பார்க்க மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் வருகை தந்த மூவரசன் சிட்டிபாபு அவர்களே இன்னும் கழகத்தில் இருக்கும் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு சொத்து வரியை மின்சார கட்டணம் பல்வேறு கட்டண உயர்வுகளை ஏற்றிருக்கிறார்கள் அதற்கு கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர்
தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து பேரூர் கழகம் ஒன்றியம் நகரம் மாநகராட்சி வாரியாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர முடியாம கட்டு போய் இருக்குது. இன்னைக்கு அதை பத்தி அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் கிடையாது, அதுக்கு ஆய்வு கிடையாது, எதுவும் அந்த முயற்சியை எடுக்கிறது கிடையாது. ஆவின் நெய் விலை மீண்டும் பல மடங்கு உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. அதே போல இன்றைக்கு மக்களுக்கு அளித்த 505 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத பொதுமக்கள் இன்னைக்கு தெருக்களில் வந்து போராடும் ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த சொத்து வரியை எந்த காரணத்துக்காக ஏத்திருக்கிறாங்க என்று அதுக்கு விளக்கம் கிடையவே கிடையாது, கேட்டாலும் விளக்கம் கிடையாது. எங்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து கருணாநிதியினுடைய மகனாகிய ஸ்டாலினை பார்த்து நீ ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று அனைத்து கூட்டங்களிலும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவுபடுத்துகிறார். என்ன காரணம் என்றால் நீ மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த என்னவென்று விலைவாசி உயர்த்த மாட்டேன், மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், அதை சொல்லி நீ வந்து வாக்கு பெற்று நீ ஆட்சிக்கு வந்ததும் சென்னை மாநகராட்சியில 200 வார்டுகள் இருக்கிறது. அந்த 200 வார்டுகளில அங்கெல்லாம் வந்து டிரைனேஜ், குடிநீர் வசதி, மழைநீர் கால்வா, புட்பாத்து, அதாவது புட்பாத்து நடந்து போறதுக்கு நடைபாதை போன்ற அனைத்து வசதிகளும் சென்னை மாநகராட்சியில செய்து தர வேண்டும். ஒரு மாநகராட்சியினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு அனைத்து விஷயங்களும் இருக்குது. அதை நீ எதுவுமே செய்து தராம இந்த மக்களுக்கு இங்க டிரைனேஜ் கிடையாது. இன்னைக்கு இந்த மடிப்பாக்கத்துல இந்த ஜோன் 14 உட்பட்ட இந்த ஏரியால டிரைனேஜ் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, மழைநீர் கால்வா கிடையாது, சாலை வசதி நாங்க 2001 போட்ட சாலையோட இன்னும் போட முடியாம இருக்கிறேன். நீ 18 மாசம் இதெல்லாம் இல்லாம நீ என்னத்துக்கு சொத்து வரி ஏற்றி இருக்கிறப்ப அதுக்கு பதில் சொல்லு. அதுக்காக தான் மக்கள் இன்னைக்கு வந்து ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. சொத்து வரியை பல மடங்கு ஏற்றிருக்கிறேன். இங்க இருக்கிற கடைகளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து 3000 ரூபாய் இருந்ததுன்னா இப்ப 7000 ரூபாய் ஏற்றிருக்கிறேன். இதை கேட்டா எந்த விளக்கமும் கிடையாது. எப்படி மக்கள் வந்து பணத்தை சம்பாரிச்சு உங்ககிட்டயே கட்டிட்டு போறதுக்கு இந்த நாட்டில் எப்படி வாழ முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இன்றைக்கு அந்த சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கு கழிவுநீர் கட்டுறதுக்கு வரிய தண்ணீர் இல்லை, குடிநீர் வரி இல்லை, பாதாள சாக்கடை, ஏன்னா பில்லு மட்டும் வருது. நான் பொய் சொல்லலை, மேடை இருக்குது மைக் இருக்குதுன்னு பேசலை. நீங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வரி கட்டணும்னு டெய்லி மெசேஜ் போடுறாங்க, அவங்களுக்கு தெரியாம இது ஒரு தொல்லையா இருக்குதுன்னு எப்பவும் கட்டிடுறாங்க. இது போன்ற வரிகளை கலெக்ஷன் பண்ணி மக்களுக்கு நீ வந்து இப்படி ஒரு ஆட்சி தேவையா யோசித்து பாருங்க. மக்கள் வந்து உனக்கு வாக்களித்திருக்கிறாங்க, அவங்க கூட இன்னைக்கு ஏண்டா இந்த ஸ்டாலினுக்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தணான்ற ஒரு எண்ணத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இனிமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம வாக்கே அளிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது தான் நீ இந்த சொத்து வரி ஏற்றிருக்கிறேன். அதே போல மின்சார கட்டணம், மின்சாரம் வந்து மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து 2006 2011 வரைக்கும் நீங்கள் வந்து மின்சாரத்தை படு பாதாள குழிக்கு தள்ளி வச்சிருந்தீங்க, அதனால தான் நீங்கள் ஆட்சியை இழந்தீங்க. மீண்டும் அம்மா வந்து 2011 ஆட்சிக்கு வந்ததும் உட்காந்து கூடி பேசி பல கட்டங்களாக போராட்டம் செய்து இந்த மின்சாரத்தை மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் உருவாக்கி தந்தவர் தான் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். நீ வந்து உட்காந்து தான் கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மின்சாரம் எல்லாம் கேட்டு இன்னைக்கு விலை ஏற்றிருக்கிற பல மடங்கு ஏற்றிருக்கிற. அதுக்கு என்னன்னா ஆதார் கார்டு எடுத்துனுவான்ற, இன்சூரன்ஸ் கார்டு எடுத்துனுவான்ற, ஓட்டர் ஐடி எடுத்துனுவான்ற, கரண்ட் பில்லு கார்டு எடுத்துனுவான்ற, யாராவது வாடகை இருந்தால் அவன் பேர்ல இந்த கரண்ட் பில்லை ஏற்றி விட்டு போயிடுற, என்ன நீ எல்லாமே வந்து டபுள் டாக்குமெண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன். இப்ப மின்சாரத்துக்கும் யாராவது வாடகை வந்து இருப்பாங்க ஒரு 11 மாசம், அவங்களுடைய ஆதார் கார்டை வாங்கி அங்கே இருக்கிற கரண்ட் பில்லு அதை பதிவு பண்ண சொல்லிட்டு போயிரு. நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், எத்தனை இதெல்லாம் சிந்திக்காம எதுவுமே கேட்காம இன்னைக்கு முதலமைச்சரா இருந்துக்கணும் இதெல்லாம் நடந்துக்கணுது. மக்கள் வந்து மின்சாரத்துக்கு அவ்வளவு பிரச்சனையை சம்பாரிச்சு அப்படியே கரண்ட் பில்லு மின்சாரத்துக்கு தொகை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் மனதிலே
மக்களிடத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இதுக்கு நீ செவி சாய்க்கணும், இதை கேட்கணும். நாங்க குறைஞ்சி மொத்த தமிழ்நாடு முழுவதற்கும் வாக்கு பெற்றதுல நீங்க பெற்றதோட ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் வாக்கு குறைவா பெற்று நீ ஆட்சியை அமர்ந்த, நாங்க ஆட்சியை அமைவதற்கு அதாவது விட்டுட்டோம். 2.5 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தோமா, தாசி வாங்கினா நாங்க தான் ஆட்சியை அமர்ந்திருக்கோம். 4 வருஷம் 2 மாசம் முதலமைச்சராக இருந்தார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு கரெக்டா நல்லபடியா இருந்தது. கடைத்தொழில செய்யறவங்க அனைவரும் நிம்மதியாக இருந்தார்கள். நீங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற உங்க பொம்மை முதலமைச்சர்னு சொல்லாம, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க 5 முதலமைச்சர் உங்க கட்சியில இருக்கிறாங்க, உங்க ஆட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க மின்சாரத்துக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை மக்கள் வந்து தெரு தெருவா சிந்திக்கிறாங்க, சொல்ல முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா உனக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் வந்து ரொம்ப குந்தளிப்பா குதிரை இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், ஏண்டா இந்த ஸ்டாலினுக்கு வாக்களிக்க வேண்டும்? யோசித்து பாரு. அண்ணன் வந்து எடப்பாடி அண்ணன் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாரு, சினிமா துறைய வந்து உன்னுடைய பையன்கிட்ட ஒப்படைச்சு அவருடைய மிரட்டல் உருட்டலுக்கு இன்னைக்கு அனைத்தும் சினிமா துறையில் இருக்கிறவங்க அனைவரும் இன்னைக்கு வாழ்க்கை இழந்து கஷ்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அதே போல வந்து உன் மரும்புள்ள வந்து ரியல் எஸ்டேட்ட அனைத்தையும் கையகப்படுத்தி இன்னைக்கு கைவசம் எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுடைய மனைவி வந்து இருக்கிற மினரல் வாட்டரு போன்ற அனைத்து விஷயங்களையும் தலையிடுறாங்க. உங்க பொண்ணு ஒரு பக்கம் மறுப்புள்ள, நீ என்னத்துக்கு முதலமைச்சர்? உனக்கு வாக்களித்து நீ வந்து நீ ஏதாவது செய்ய முடியுதா? நாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு சென்னை மாநகராட்சி உட்பட்ட 14வது மண்டலத்துக்கு உட்பட்ட இந்த மடிப்பாக்கம் கூட்டுறோட நின்று கேட்கிறோம். வரி உயர்ந்திருக்குது, மின்சார விலை உயர்ந்திருக்குது, கட்டணம் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்திருக்குது, நீ தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எதுவும் செய்யலன்னு கேட்கிறோம். உன்னை பொம்மை முதலமைச்சர் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? நீ யோசித்து பாரு. நீ உண்மையாக செயல்படக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. உடனடியாக கூப்பிட்டு அனைத்து சொத்து வரிகளும் மின்சார கட்டணத்தை குறைச்சிரு. நீ இதுதான் உனக்கு வந்து ஒரு பாடமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ குறைக்கணும். நீ எங்க குறைக்கிற? எதையுமே செய்யாம காதல வாங்காம நீ வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் வந்து இதுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். பதில் கிடையாது. கேட்டா எல்லாமே வந்து